இரண்டு வருடமாக வாயில் புண்ணு இருந்து அது இப்போ கேன்சராக மாறி இருக்கு. லாஸ்ட்டு July 12 வந்து கேன்சர் கன்ஃபார்ம் ஆச்சு. இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன். அது Stage 1லேருந்து Stage 4 போயிடுச்சு. இப்போ Stage 3க்கு குறைச்சிருக்கோம். காவேரி ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன். ரேப்பிட் ஆர்க் ஃபோக்கஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ரேடியேஷன் ப்ளஸ் கீமோ. ஒரு 2 மாதம் இந்த போகணும். அதனால் பேசுறது குறைவாக இருக்குது. இப்போ எழுத ஆரம்பிச்சிருக்கேன். விரைவில் என்னுடைய ஒவ்வொரு பணிகளும் முடிக்கிறதுவரை முடிக்கப்படாமல் இருந்தேன். எல்லா பணிகளும் முடிக்கிறேன். ஏன்னா இப்போ வெளி சேனல்ஸ் இதுக்கும் நான் கொடுக்கறதில்ல, இன்டர்வியூ கொடுக்கறதில்ல, இந்த பேச முடியாதால. இந்த வாயில் அவன் இந்த புற்றுநோய் வந்து உள்ளே போயிடுச்சு. இங்கே எல்லாருக்கும் சொல்கிறது, நம்ம உலகத்தில் எல்லாத்தையும் தெரிஞ்சு காசப்படுறோம். முதல்ல நம்ம உடல், நம்ம மனசு இயங்குற அளவுக்கு உடல் இயங்கணும். அதுக்காக நீங்கள் எல்லாம் உங்கள் உடலை பேணி காத்தால் நல்லாயிருக்கும். உலகெங்கும் வாழும் தமிழர்கள் பல்லாண்டுகளாக எவ்வாறு தொடர்பில் இருந்தார்கள் என்பதை தன் ஆய்வின் மூலம் உலகிற்கு உணர்த்தி வருபவர் கடல்சார் தொன்மை தமிழர் ஆய்வாளர், தமிழ் மொழி பற்றாளர், தமிழ் தேசிய ஆர்வலர் என்று பன்முகங்களுக்கு சொந்தக்காரராக விளங்கி வருபவர்தான் தமிழ் சமூகத்தின் தவிர்க்க முடியாத ஆய்வாளராக விளங்கி வரும் மதிப்பிற்குரிய ஒரிசா பாலு அவர்கள். அவர் சமீப காலங்களாக நிகழ்ந்து வரும் நிகழ்வுகளை ஒட்டி நேர்காணல்கள் எதுவும் வெளியிடவில்லை. அவரை நேர்காணலுக்காக அணுகிய போதுதான் ஆதன் தமிழுக்கு தெரிய வந்தது அவருக்கு நாக்கு புற்றுநோய் இருக்கிறது என்று. அதற்காக வேண்டி தான் சிகிச்சை எடுத்து வருவதாகவும் இந்த சிகிச்சை முடிந்த பிறகு கட்டாயம் சந்திக்கலாம் என்றும் கூறியிருந்தார் ஒரிசா பாலு அவர்கள். தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் பரவி வாடும் தமிழர்களுக்கு பரிச்சயமான முகமாகவும் குரலாகவும் இருந்தவர்தான் ஒரிசா பாலு அவர்கள். அவரை பற்றிய ஒரு சமூக வலைதள பதிவு தற்போது அனைவராலும் பகிரப்பட்டு வருகிறது. அந்த பதிவும் இதோ உங்களுக்காக. வாழ்வாங்கு வாழ்வீர்கள் ஐயா. உலகெங்கும் தமிழர்கள் 1000 வருடங்களுக்கு முன்பாகவே தொடர்பில் இருந்தார்கள் என்பதனை தன் ஆய்வின் மூலம் உலகத்திற்கு உணர்த்தி ஒட்டுமொத்த உலகத் தமிழர்களுக்கும் பெரும் பெருமை தேடித்தந்த நமது பேராசான் அன்பு தந்தை ஒரிசா பாலு ஐயா இப்போது நாக்கு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். ஒரே மாதத்தில் முதலாம் நிலையில் இருந்த புற்றுநோய் 3ஆம் நிலைக்கு சென்று விட்டது. ஐயாவின் மீது அக்கறை கொண்ட பலர் அவரின் மருத்துவ செலவுகளுக்கு உதவி வருகிறார்கள். ஐயா இதிலிருந்து மீண்டு மீண்டும் எப்போதும் போல உயிர்ப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று தமிழ் அன்னையின் பாதம் தொட்டு வேண்டுகிறோம். தன் ஆய்வு அறிவின் பெரும் பகுதியை குரல் வழியாகவே கடத்தி வந்தார். பெரிதும் எழுதவில்லை. தகவல் கேட்டு யார் சென்றாலும் அவர்களிடம் ஒட்டுமொத்த தகவல்களையும் ஒரு சில நிமிடங்களில் வாய் வழியாக கூறிவிடும் ஆற்றல் உடையவர். நடமாடும் தகவல் கலை களஞ்சியம் ஐயாதான். எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் அவரது அலைபேசிக்கு அழைத்து பேசி அவரின் அறிவை கடன் வாங்கிவிட முடியும். ஆனால் இப்போது நாக்கில் ஏற்பட்ட இந்த புற்றுநோயின் காரணத்தினால் பெரிதும் பேச முடியவில்லை. ஐயாவின் உடல்நலம் குறித்து இதுவரை எதுவும் எழுதவில்லை. நமது எழுத்து ஐயாவின் மனதை சோர்வடைய செய்துவிடுமோ என்று எழுதாமல் இருந்தோம். இன்று காலை அவர் அழைத்திருந்தார். எல்லோருடைய பிரார்த்தனை என்னை இதுநாள் வரை காப்பாற்றி வருகிறது. ஒருவனுடைய சாபம் பலிக்கும் என்றால் அவன் வேண்டுதலும் பலிக்கும் தானே என்று கூறியிருக்கிறார். நாம் வேண்டினோம். இதுவரை அனைவரையும் வேண்ட வேண்டுகோள் வைக்கவில்லையே என்று வருந்தினேன். இந்த பதிவின் மூலமாக உங்கள் அனைவரிடமும் நான் வைக்கும் வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான். ஐயாவின் உடல்நலம் பூர்வ குணமடைய நீங்கள் அனைவரும் வேண்டிக் கொள்ளுதல் வேண்டும். முடிந்தால் வேண்டிய பதிவை ஐயாவிடம் தெரிவியுங்கள். இது அவருக்கு மனதளவில் பெரிய ஊக்கமருந்தாக இருக்கிறது. இவர் போன்ற தமிழ் சான்றோர்களை தமிழக அரசு தத்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அரசு பெரும் பொருட்செலவு செய்து தமிழை வளர்க்கும் துறையில் பணிபுரியும் 90% மக்கள் தமிழை வளர்ப்பதில்லை. மாறாக தமிழ் வளர்த்த சான்றோர்களின் தமிழை காத்து நிற்கிறார்கள். காத்து நிற்கும் அனைவரையும் அரசு ஊதியம் கொடுத்து, ஓய்வூதியம் கொடுத்து, மருத்துவ காப்பீடு கொடுத்து காத்து வருவது போல தன்னை எழுச்சியாக தமிழுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்த ஒரிசா பாலு ஐயா போன்ற பலரையும் அரசு தங்கள் பொறுப்பில் ஏற்க வேண்டும். ஒரு அரசு ஊழியரை எவ்வாறு சலுகையோடு நடத்துகிறதோ அதே போல இவர்களையும் நடத்த வேண்டும். அரசு உருவாக்க முடியாத தானாக தோன்றிய சான்றோர்களை அரசு தத்தெடுக்க வேண்டும். அவர்களை இறுதி மூச்சு வரை காத்து நிற்க வேண்டும். இது ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கும் தமிழர்களின் அரசாக விளங்கும் எந்த அரசும் செய்ய வேண்டிய கடமையாகும். தமிழ்தாய் பெற்ற பிள்ளைகளை தரணி போற்ற வேண்டும். குறைந்தபட்சம் தமிழர்கள் நாம் போற்ற வேண்டும். குமரி கண்ட அகழ்வாராய்ச்சியில் பல்வேறு உண்மைகளை கண்டறிந்த ஐயாவை அரசு காத்திட வேண்டும். அவர் மேலும் பல ஆய்வுகளை செய்ய எடுத்த முன்னெடுப்புகள் அனைத்தும் விரைவில் முடிக்கப்பட அரசு துணை புரிய வேண்டும். அரசே செவிகொடு, தமிழ் சான்றுகளை காத்திடு,
வாழ்வாங்கு வாழ வேண்டும் ஐயாவை போன்ற சான்றோர்கள் என்ற பதிவு இணையதளத்தில் சமூக வலைதளங்களில் முகநூல் மற்றும் சுட்டுரை பக்கங்களில் அதிகமான தமிழ் ஆர்வலர்களால் பகிரப்பட்டு வருகிறது. ஒரிசா பாலு ஐயா அவர்கள் இப்புற்றுநோயிலிருந்து மீண்டு வந்து மீண்டும் களப்பணி ஆற்ற வேண்டும் என்று நாமும் வேண்டுகிறோம்.